சமயத்தில் உதவி செய்பவர்களை மறப்பவர்களுக்கு என்ன தண்டனை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெரிய வார்த்தை, சில புலவர்களுக்கு இது புரியாது. அது மறந்து மறந்தனே சொல்லிட்டு இருப்பான். அடையே அவன் மறந்துன்னு சொல்லடா. நந்தியை கொன்றவன், தக்க சமயத்து உதவி செய்தவன், மனசை புண்படுத்தியவன், அதுக்கு தான் இந்த தண்டனை. என்ன இன்னொரு இடத்து சொல்லுவான், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கேடுன்னா. சில பேர் மனம் வந்து ஒருத்தர் பொருள் உதவி செய்வார்கள், திருமண சமயத்திலேயோ அல்லது பிரசவ காலத்திலேயோ உதவி செய்வார். அங்கேருந்து ஒருத்தர் வருவான், ஏய் அப்பா அவன்கிட்ட கொடுத்தா வராதுன்றான். என்ன ஆகும், வராதுமா அல்லது பொறாம போடுவான். அது கூட சொல்லலாம், அது இஷ்டமெண்டா கொடுக்க நினைச்சு போகிறான். ஒருத்தன் கொடுக்கின்ற பொருள் இவனால் கொடுக்க முடியாவிட்டாலும் ஒருத்தர் கொடுப்பதே தடுக்காதே, பொறாமைப்பட்ட நிச்சயம் தடுப்பான். அவன் அது வாங்கி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பணம் போய் எதுக்கோ செய்வான், கொடுக்காதே அப்படின் திட்டு போய் கொடுக்காட்டுருவான். அதோடைய விளைவுகள் பாவம் வந்து செய்துவிடும். கொடுப்பது அழுக்கறுப்பா, அழுக்காருன்னா அது பொறாமை. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பது உண்பது மட்டி கெடுன்னா. மற்றவன் பொருளுக்கு ஒரு பொருள் செய்வதை தடுக்காதே, நீ ஒதுங்கிக்க. அது பொறாமைப்பட்டி தான் உனக்கும் உன்னோட சுற்றத்தாருக்கும் உணவு உடை இல்லாமல் போட்டு கடவுட்டான். உனக்கு சுற்ற ஏயா இவன் குற்றம் செஞ்சானே, ஏயா சுற்றத்தாருக்கு உணவு உடையெல்லாம் போகணுங்க. ஒரு சமயத்தை போவான் இல்லைங்க, இவன் போகும்போது அவன் பசி மட்டுமே கிடக்கணும், அவனுக்கு அந்த கதி வட்டுன்னா. ஏன்னா இவன் செய்த குற்றத்தை அவனுக்கு, இவன் கூட சேர்ந்த நல்லவா அவனுக்கு அந்த தண்டனை. இப்படியெல்லாம் வள்ளுவன் வகுத்து வகுத்து சொல்லுற நோக்கம், மனிதனே பெருதற்கரிய மாவுடைய பெரிய பெற்றிருக்கிறாய், பெருதற்கரிய மாவுடைய பெரிய பெற்ற நீ மரணமில்லா பெருவாழ் மரணமில்லா பெருவாழ் பெருவாழ் பெற வாய்ப்பு இருக்கு. அது வேண்டாய மரணமில்லா பெருவாழ்வு, நோய் இல்லாது உடல் ஆரோக்கியத்தோடு நீடிய ஆயுளோடும் மனைவி மக்களோடும் 80-90 வயசிலும் வாழணும். 80 வயசிலும் வாழ்ந்தால் போதும், நடை உடையுமாக இருக்கணும். அதே நடையும் உடையும் எதுக்கே சொன்னேன்னா, இடுப்பில் வயசு இருக்கிறது சீலருக்கு தெரியணும் இல்லை. 80 வயசாச்சு இடுப்பில் வயசு இருக்காதேன்னு தெரியாது, உணர்வு இருக்காது. ஒரு 75-80 வயசில் கிளவுனோ கிளவியே நிர்வாணமாக ரோட்டில் போனால் என்ன ஆகும், அவமானம் தாங்க முடியாது. அவனுக்கு அந்த உணர்வு இருக்காது. நடை இருக்குது உடை வேணுமில்லவா, நடையும் உடையுமாக இருக்கிறார். அப்போ உணர்வு இருக்குன்னு அர்த்தம். இடுப்பில் மானத்தையாக்க துணி இருக்குது தெரியணும் அவனுக்கு. அதுவரையிலாம் 80 வயசுகளும் வாழணும், நோயில்லாத இருக்கணும், நடை உடையுமாக இருக்கணும். கட்டிலை கிடந்து சாகக்கூடாது, பல நாள் கட்டிலை கிடப்பது ஆகாது, நல்ல சாவுகிற பேர் எடுக்க வேணும். அதுக்காக தான் ஐயா ஒன்று சொன்னால் வினை தூய்மை. வினை தூய்மை எதுக்கே வச்சுருந்தான், நான் எனக்காக இல்லை, நீ 80 வயசுலும் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நடையும் உடையுமாக இருக்கணும். செத்த காயில் ராத்திரி படுக்கா விடிஞ்சு செத்து போகணும், நல்ல சாவுங்கிற பேர் எடுக்கணும். நோய் வரா, நீ கொடிய நோய்க்கு ஆட்படக்கூடாது. நீ உன் குடும்பத்தோடருக்கு அகீர் பகீர் நடக்கக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.